வரணும். எல்லாரும் உத்தியை காத்துக்கிறாங்க. வாத்தியார் கூட்டு வர சொன்னார். கஷ்டம் எனக்கு தெரியும்டா. வாத்தியாருக்கு தெரியுமா? அடியில பாக்கவே இல்ல. அடே கண்ணா, யார்ட்டையும் சொல்லிடாதரா, டமாரா அடிச்சிடாதரா. இத நமக்குள்ளேயே வச்சிருவோம். நமக்குள்ளயா? அடே இல்லடா, இந்த விஷயத்த என் மனசுக்குள்ளயே வச்சுக்கிறேன். சரி வச்சுக்க. சரி வாடா. வாடா. நல்ல சமயத்துல வந்த அவரை காணும்டா. என்னன்னு போய் தெரிஞ்சுட்டு வா. அவரை பார்க்காம என்னால இருக்க முடியாது. போடா போ. அப்பா, இந்த மாதிரி என்னால தெரிஞ்சுக்க முடியலீங்க. ஜெயா வந்துட்டாளா? அந்த பொண்ணுக்கு காலில் தரவில்லையா? சரி, தலையிலேயே தரவில்லையா? பயிலும் தரவிட்டு இருக்கு. அது நான் சொல்லிங்க, ஊரே சொல்லுது. ஊரன்னா உலகமே சொல்லுது. உலகமே. ஜெயா பாத்திரத்த சிகாமணி நீ போட்டுக்கோ. ஆமா, யார் வரலன்னா அவங்க பாத்திரத்த நான் தான் தாங்கணும். ஓகேடா, வாத்தியார் பேச்ச கேளு. ராஜா, இப்ப நான் கதையை சொல்றேன். புருஷோத்தமன் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடத்துற அரசன், அதுல நீ புரட்சி வீரன். ஆனா அரசனுடைய மக பத்மா இருக்கிறாளே, மேல உயிரையே வச்சிருக்கா. உன்னை ஒரு நிமிஷம் பார்க்கலன்னா நெருப்பு மேல நின்னு தவிக்கிற மாதிரி தவிச்சிடுவாடா. ஐயா, இதெல்லாம் உண்மை. ஆனா உங்களுக்கு எப்படிங்க தெரியும்? ராஜா, நான் கதைய சொன்னா. இதுங்க வாத்தியாரையா, ராஜா கதையோட ஒன்றிதான் இல்ல ராஜா? ஆமா ராஜா. சிகாமணியா, நான் ஒன்றி போயிட்டேன். ஒன்றிட்டே ரெண்டுட்டேன்னா அற விழும். பாட புஸ்தகத்துல என்ன வசனம் இருக்குதோ அதை தான் பேசணும். வாங்க. எங்க வெளியவ? உள்ளவேதான். மூணாம் ஜாமம் முடிஞ்சதும் காளி கோயில் உன்னை சந்திக்கிறதா பத்மா தூது விடுறா. ஆமா, தூது வந்திருக்கு. அதான் போக முடியல. தவிக்கிறேன், தத்தளிக்கிறேன். ஆனா அதை என்ன சுத்தி உள்ளவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. என்னடா கதையை மாத்தி புது கதை சொல்றான்? திங்க என்ன தம்பா? நான் தவிக்கிறேன், நீ தீர்மானம் போடுற. ஆமா, புதுக்கதை தான் வாத்தியார் ஐயா. உங்களுக்கு பிடிக்கலையா? புது கதை அப்புறம் வச்சுக்கலாம்டா. என் கதையில நடிடா. எங்கடா விட்ட? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்கடா விட்ட? பத்மாவதியோட தூதுல விட்டீங்க. தூது கிடைச்ச உடனே புரட்சி தலைவன் காளி கோயில் கிட்ட போனா அங்க பத்மா நின்னா. பத்மாவை பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? இது காதலிக்க நேரம் இல்லை, கொடுங்கோல் ஆட்சியை ஒழித்தே தீருவேன். உடனே அதை பார்த்த பத்மா என்ன நிலைடா? இல்லடா, வெக்கப்படுறா, போய் நடிடா. வா, என்ன ஆர்வம் பரவாயில்ல. ராமநாதா, உங்கள் காதலை கம்பளமாக்கியும் அதை ஆசைகளால் அழகுபடுத்தி எனக்கு அன்பளிப்பாய் அனுப்பியிருந்தீர்கள். அந்த ரத்தன கம்பளம் இரவெல்லாம் என் உடலில் பட்டு எத்தனை இன்பங்களை அள்ளி தருகிறது தெரியுமா? ஜாம் ஜாம் சரி கிட்ட ஜாம் உண்டுடுவேன். நான் குழப்பத்தில் இருக்கிறேன். மொத்த புத்தகத்தில் இந்த வசனம் இருக்கா? ஒண்ணு கூட இல்லைங்க. நான் தலையில நீ ஆச்சுக்கிறேன். கண்ணா, பதிலுக்கு ஏதாவது அனுப்புவீர்கள் என்று எண்ணி எண்ணி ஏமாந்து விட்டேன். இளவர், நான் ஒரு ஏழை. என்னால் உங்களை உளமாற காதலிக்க முடியுமே தவிர வேறு என்ன தர முடியும்? இந்த வசனம் இருக்கா? சத்தியமா இல்லை. திருடு தனம். ஆமாங்க ஆமாங்க. கண்ணா, ஆழமா ஒரு முத்தம் கொடுக்க கூடாதா? அதுக்கு ஈடு இணை ஏது கண்ணா? ஆஹா, ஒன்றென்ன, ஒரு கோடி இரவெல்லாம் முத்தமழை பொழிகிறேன். அவங்களோ பார்த்து நிக்கிறீங்களே, அவங்களை தனித்தனியா பிரிங்கடா. அவனை விட்டு என்ன பிடிச்சுங்க? இல்லடா, விஷயம் விபரீதமாயிடும். ஐயோ, நல்லா கட்டி மீறி போச்சு. என்ன பிரியா பிரியா போங்கடா. ஐயோ, ஆமத்தில் ஆமத்தில் பிரியா பிரியா. ராஜா, என்னது நம்ம சிகாமணி? அது முடி குத்தல உனக்கு? ஆமா சிகாமணி. ஐயா பாத்தாரு. நீ சம்பந்தம் இல்லாத வசனங்களை பேசுற. ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா, தப்பு நடந்து போச்சு. தெரியுமா சிகாமணி? ஒழிக்காம என்ன செஞ்சான் சொல்லு. காதல் கதை எழுதுறான்.
அந்த வசனத்தை தான் இப்ப பேசணும். இல்லடா இல்லடா, ஓஹோ, நம்ம அடுத்த நாடகத்துக்கு காதல் கதை எழுதுறியா? என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு! நீங்களும் பருப்பு சாம்பாரை சாப்பிட்டுருக்கீங்களே, கண்ட சோறுங்களா? ராஜா, நீ விட்ட இடத்துல இருந்து மறுபடியும் தொடரு. சரிங்க ஐயா, நான் வரேங்களா? அடே வர்றா, அவன் கதை எழுதுறான். அவனை கிடைச்சிருச்சு எழுதுறான். என்னது காயுதா? இன்னைக்கு ஒத்திகை முடிஞ்சது, உங்களுக்கு எல்லாம் சோறு கிடையாது. பட்னி போனா உனக்கு புண்ணியம், கேக்குறதுனால என் மனசுக்கு ஆறுதல். எப்படி